ஆபத்தை கொடுத்து விட்டார் அல்லவா? அதனால் ஆண்டவன் கிட்ட போய் இந்த குழந்தைக்கு உருப்பிடித்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவனிடத்தில் வேண்க வேண்டும் என்று என்ன
தன்னை ரெண்டையும் உருட்டு கையை கால உதறுது தொண்டு செய்வது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா?
அவர்களெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்படி ஏழாவது தலைமுறையாக நாம் தாமரைகளும் மாயாண்டி சுடலைக்கு இறைப்பணியில் இறைப்பணி செய்து வரக்கூடிய நம் தாத்தா ராமபிள்ளை அவர்கள் குடும்பத்தார் சார்பாக பாடும் அவருக்கு 100 ரூபாய் ரச்சமாகவே எழுந்து அங்கு தரிசனத்தை பாராட்டியுள்ளார்கள். அவருடைய வழிவழி வம்சங்கள் உச்சார் பெற்றார்கள். Oh,
சந்தையும் சிவனமாக தைலையிலேயே கொடுமிருந்து வருகிறார்கள். அப்படி கொடுமிருந்து வாரும்போது என் அப்பன் இந்த தாமரைகளை மயாண்டி சுடலை அவர் தொட்டல் அசந்து உறங்குறது பாருங்க. அப்ப இந்த மாயாண்டி தாமரைகளாம் சுடலையே மாயான பேச்சியம்மா மையான கரையில் நின்று கொண்டு மகளையுமே அழைக்கிறார். ஆண்டவன் மாயாண்டி இந்த தொட்டில உறங்குறாரு. அவன் பார்த்தால் பேச்சியம்மா பார்வதி பகவானுக்கு பார பூஜை முடிக்க போயிட்டார். ஆண்டவன் மாயாண்டி மட்டும் தொட்டிலில் வந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்படி உறங்கி கொண்டு இருக்கும் போது மாயான பேச்சியம்மா மையான கரையில் நின்று கொண்டு மகனான தாமரை வளம் சுடலையை அவள் எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? மாண்டவர்கள் ரொம்ப உண்டு. அந்த மையான கலம்பதில் மாண்டவிடம் வேகுதையா மாண்டவ
தன் மகனான தாமரைகளும் சுடலையை அழைக்கும் போது மாயாண்டி சுடல கண்மொழித்து பதறி பார்த்தார். தாயோட சத்தத்தை காதில் கேட்டு கண்மொழித்து அப்படியே பதறி பார்த்தாள். பாருங்க, நம்ம அம்மா தான் நம்மளை அழைக்க பெற்றது பார்வதியா இருந்தாலும் மாயாண்டிய வளர்ந்தது யாரு? மாயான பேச்சு அம்மா, பேச்சு அம்மா தான். நம்ம அம்மா நம்மளை அழைத்தாள் என்று கண்மொழித்து பதறி பார்த்தார். கண்மொழித்து பதறி பார்த்து நாம் இனி கைலாசத்தில் இருக்க கூடாது, நாம் உடனே பூலோகம் சென்று மயான கரைக்கு போக வேண்டும், மாட்ட விளக்கை எல்லாம் நாம் நீங்க வேண்டும் என்று ஆண்டவனாய மாயாண்டி சுடலையா அவள் எண்ணாத எண்ணமெல்லாம் மனதிலே எண்ணிக்கொண்டு அவள் எப்படி நினைக்கிறார் தெரியுமா? Thank you.
அச்சரம். அச்சரம் பின்புறத்து சுங்கலில் பிரம்மதேவன் அச்சரம். வலதுபுற சுங்கலில் வைரவன் அச்சரத்தோடு. அச்சரத்தோடு இடதுபுற சுங்கலில் ஏமனோட அச்சரம். ஆமா அவர் அப்படியே காலை தூக்கி வச்சு நடந்து வரும்போது தூக்கி வைக்கும் கால்களுக்கு துஞ்சிப்பு செல்லடம். மாத்தி வைக்கும் கால்களுக்கு மாதவம்பு செல்லடம். முன்னே வைக்கும் கால்களுக்கு முள்ளப்பு செல்லடமா. பின்னே வைக்கும் கால்களுக்கு என் மாயாண்டி தாமரபழம் சுடலைக்கு பிச்சிப்பு செல்லடமா. அப்படி கச்ச வரிஞ்சு கட்டி மைதான கடைக்கு வரும்போது குட்டி ஐயன் மகனாகிய அருமையான பாப்பாத்தி பெண்கொடியா. தாயும் தலைமகள், அவளும் தலைமகள், தலைப்பிள்ளை சூழி. எட்டு மாத கர்ப்பிணியா வாசல்ல இருக்கும் போது என் மாயாண்டி ஆன பணத்தை கொளுத்தி வாரார் பாருங்க. மாயாண்டிய கண்ட உடனே திடுக்கிட்டு பயந்தா. திடுக்கிட்டு பயந்தா என்ன ஆகும்? உடனே வீட்டுக்குள்ள ஓடினா. பாப்பாத்தி பெண்கொடியானவர் ரத்தமா கற்கிறார். ரத்தமா கக்கி என் மாயாண்டி அருளால் நாட்டு மடிந்தார். மரணலோகம் சேர்ந்தார். அவர் செத்து மடிந்து சிவலோகம் சேர்ந்த போது அப்படின்னா அந்தன மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அதாவது பாப்பாத்தி பெண்கொடியானவர் இறந்தது பௌர்ணமி. பௌர்ணமி என்று அந்த மக்கள் எல்லாம் பிணத்தை வீட்டுல வைக்க மாட்டாங்க. உடனே பிணத்தை எடுத்துருவாங்க. அதனால் அந்த பாப்பாத்தி பெண்கொடியாலை உடனே மைதானத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அருகும் வெள்ள தரையோ, அருகும் வெள்ள தரையோ, மேலே மேலே
ஒரே மக்கா நாளிகையில மாயாண்டிக்கு அதுங்களையும் ஆண்ட பிணத்தை எல்லாம் அடி வைத்து எடுப்பை எல்லாம் ஆண்டவன் அல்வா போல திம்பார். கையெழுந்த ஒடிப்பாரா கருப்பு போல திம்பார். தொடையெழுந்த ஒடிப்பார் தோசை போல திம்பார். முட்டெழுந்த ஒடிச்சு தாமரை போல சுடர் ஐயா முறுக்கு போல திம்பாரா. எப்படி திம்பாரு அப்படி மூணே முக்கா நாளிகைக்குள் மையான தருக்கு வந்து பெருமாதேவி பெண்மொழிக்கு கொடுத்த வார்த்தையும் காப்பாற்றி விட்டு நாம் மீண்டும் கைலாசம் போகணும். அவளுடைய மகிமையை நம் அம்மா பார்வதி அறிய வேண்டும் அல்லவா. இன்றைய மாயாண்டி சுடலை மீண்டும் கைலாசம் வருகிறார். இந்த அலங்கார பந்த சிங்காரம் இடையே தாமரை குளம் மாயாண்டி சுடலை என்று கதையை பாடும் அமலுக்கு அன்போ ஆச வாசல்கள் கொண்டு நமக்கு அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்கள் யாரென்றால் அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உச்சார பெற்ற உறவினர்கள் எல்லாம் மக்கள் நல்ல மனைவியோடு குடும்பங்கள போட்டிருந்த எல்லாம் அப்பன் தாமரை போல மாயாண்டி சுடலையோட அருளால அவர்கள் வழிவழி வம்சங்கள் எல்லாம் சன்னதி போல் சன்னதி போல் ஒன்று பத்து நூறு
கண்டிப்பா அம்மாவுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். அப்படியா? சரிதானே. நீங்க ரொம்ப சேட்டை பண்ணிருப்ப போல. அகத்து எனக்கு முகத்தில் தெரியுமா, அதனால உன்னை பார்த்தாலே தெரியுது. நீங்க ஏகப்பட்ட குசுமலா நிதி. அப்படியா? சரி, இருந்தாலும் அது ரொம்ப நல்ல பையன். அதெல்லாம் வயசு, அது அப்படித்தான் இருக்கும். அதனால் ஆண்டவனாகிய மாயாண்டி மீண்டும் ஆறு மாத பிள்ளை போல் சொருவத்தை மாற்றி தொட்டிலில் வந்து படுத்துக் கொண்டார். நாமளுடைய மகிமையை நம் அம்மா பார்வதி அறிய வேண்டும். பிரம்மாண்ட நாயகி காதிற்கு கேட்கும்படியாக தாமரை குடம் சுடல் ஐயா. அவர் எப்படி குரவேசை குடிக்கிறார் தெரியுமா? வயிறு சித்ததொரு குழந்தை சொல்கிறார்கள்.
நாம் பார்த்தால் மாயாண்டி. என்ன? ஏ அப்பா பகவானே. பகவானே. நானா உங்களை பெரிய சொன்னேன். நானா சொன்னேன். இப்போ போய் நீங்க போனவங்க போனா எப்படி போவேன்? எப்படி போவேன் அப்பா? எனக்கு தகுந்த வரத்தை நீங்கள் கொடுத்தால் தான் நான் போவேன். அம்மா. எனக்கு என்ன வரம் வேண்டும் தெரியுமா? என்ன வரம் அப்பா? ஏ அப்பா பகவானே. என்னப்பா? போனவங்க போகணும் என்றால் எனக்கு எட்டோடு எட்டு நாளா நீங்க கைலாசத்தில் ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். எட்டோடு எட்டு நாளாக நீங்கள் ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். திங்கட்கிழமை கால் நட்டி காப்பு கட்டி மறுநாளும் திங்கட்கிழமை நீங்கள் குடியழைப்பு நடத்த வேண்டும். செவ்வாய்க்கிழமை மத்தியான மதிய கொடைக்கு எனக்கு பதிலாக எங்க அப்பா பகவான் நீங்கள் கோபரமாக ஆடிவர வேண்டும். என் தாயான பேச்சு அம்மாவுக்கு பதிலாக என் பார்வதி அம்மா நீங்கள் கோபரமா ஆட வேண்டும். அது மட்டுமல்ல, மத்தியான மதிய கொடைக்கு தெய்வ கனியாணை நீங்கள் பிறவி செய்து 21 சொட்டு ரத்தமும் வளமுமாக நீங்கள் எனக்கு கைவிட்டு கொடுக்க வேண்டும். எத்தனை சொட்டு? 21 சொட்டு ரத்தமும் வளமுமாக நீங்கள் எனக்கு கைவிட்டு கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்ல பகவானே, எனக்கு அந்தி கருக்கள் அரைச்சாம வேளையில் மாலை கருக்கள் மையிருந்த வேளையில் எனக்கு ஆசார படைப்பு சைவ படைப்பா நீங்கள் போடணும். சைவ படைப்பா நீங்கள் எனக்கு போட வேண்டும். சாமநடு சாமம் போல் சதிசாம வேளையில ஏக சாம நேரத்தில் எடுக்கா சாமத்தில் எனக்கு நீங்கள் ஏழு பரணு கட்டி ஏழு வழி கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். ஆமா, அப்படி ஏழு பரணு கட்டி எனக்கு ஏழு வழி என்னென்ன வழி வேண்டும் தெரியுமா? என்ன வழி?